வணக்கம் நண்பர்களே, இன்றைய ஆங்கில வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பார்க்கலாம். முதல்ல, முழுவதும் தெரியாமல் பேசாதே, ஒரு விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கோ. இதை நான் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அந்த வார்த்தை டோன்ட் ஜம்ப் த கன், அதுதான் அதுக்கான வார்த்தை. முழுவதும் தெரியாமல் பேசாதே, டோன்ட் ஜம்ப் த கன். அடுத்தது கடி ஜோக், இதை நான் எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? மொக்கையான ஒரு ஜோக், கடி ஜோக், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, காணி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இட்ஸ் அ காணி ஜோக் அப்படின்னா அது ஒரு கடி ஜோக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை கொந்தளிப்பு, ஒரு பங்குச்சந்தையில் கொந்தளிப்பு, இல்லை நிறைய நிறுவனங்களில் வேலையோட்டு ஆளை தூக்குறாங்க, இந்த மாதிரியான இடங்களில் கொந்தளிப்புங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, டர்ம் ஆயில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கிறது, வால் ஸ்ட்ரீட் வாஸ் இன் டர்ம் ஆயில் ஆன் மண்டே, நேற்று வந்து அங்கே ரொம்ப கொந்தளிப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது. ரெட் ஃபேஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ரெட் ஃபேஸ்னால் முகம் சிவந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறத விட, ரெட் ஃபேஸ், சிவப்பான முகம் எப்போ வரும், நெருக்கடி அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த ரெட் ஃபேஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு 9 மாத கர்ப்பிணியை வந்து ஹெல்மெட் போடலைங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு 3 கிலோமீட்டர் போலீஸ்காரங்க நடக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே மாநில அரசுக்கு ரொம்ப நெருக்கடி உண்டாச்சு. திஸ் லெஃப்ட் தி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெட் ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலை சந்தித்தது அப்படிங்கிறது. அடுத்த ஒரு வார்த்தை, அப்படியே இந்த ஞாயிறு இரவு இந்த மாதிரி மறுநாள் வேலைக்கு போகணுமே, ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுமேங்கும்போது ஒரு சோர்வு இருக்கும்ல, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, அதுக்கு ப்ளூ மண்டே, ப்ளூ மண்டே மூட் அப்படின்னா, நான் வந்து ஐயோ மறுநாள் வேலைக்கு போகணுமேங்கிற கவலையில் இருக்கிறேன், சோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது, இது பற்றின ஒரு செய்தி இன்றைக்கி வந்திருக்கு. ஒரு மசாலா படம், அதை பற்றின ஒரு படத்தை சொல்லும்போது, இந்த படத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கணுங்க, ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அப்போ அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது எப்படி சொல்கிறது? மசாலா ஃபில்ம்ஸ் ஷுட் பி சேவர்ட் நாட் அனலைஸ்ட். சேவர் அப்படின்னா சுவை, நறுமணம், இதுக்கு சொல்கிறது. அதை அனுபவிக்கணும், அந்த சுவையை நீங்கள் அனுபவிக்கணும், அதை ஆராயக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வார்த்தை. இது வரைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு மிக்க நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.